நித்யா மேனன் ஏப்ரல் 8, 1988 பெங்களூரில் ஒரு மலையாள குடும்பத்தில் பிறந்தவர். இவர் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் இதழியல் படித்திருக்கிறார். நித்யா மேனன் முதலில் ஒரு பத்திரிகையாளராகத்தான் இருக்க விரும்பியிருக்கிறார். ஆனால் பிறகு பத்திரிகை துறையில் இருந்த விருப்பம் குறைந்ததினால் பூனே திரைப்பட கல்லூரியில் ஒளிப்பதிவாளர் படிப்பை படித்து முடித்திருக்கிறார். இவரது தந்தை கோழிக்கோட்டையும் தாய் பாலக்காட்டையும் சேர்ந்தவர்கள். நித்யா மேனன் முதன் முதலில் குழந்தை நட்சத்திரமாக திரையில் தோன்றினார். அவர் தனது 10 வயதில் 1998 தி மங்கி ஹூ டூ மச் என்ற இந்திய ஆங்கில மொழி திரைப்படத்தில் நடித்திருந்தார். பின்னர் சந்தோஷ் ராய் பட்டாஜே இயக்கிய 7 o'clock திரைப்படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் முதன் முறையாக அறிமுகமானார். வெப்பம், ஓ காதல் கண்மணி, இருமுகன், காஞ்சனா 2, 24, மெர்சல் ஆகியவை இவரது சிறந்த தமிழ் திரைப்படங்களில் சில. நித்யா மேனன் ஜோஷ் திரைப்படத்திற்காக கன்னடத்தில் சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருதை பெற்றிருக்கிறார். அதே ஆண்டில் மலையாள திரைப்படமான உரிமைக்காகவும் பிலிம்பேர் விருதை பெற்றிருக்கிறார். இவர் குண்டேஜாரி, கல்லந்தேந்தி மற்றும் மல்லி மல்லி எடிராணி ரோஜு ஆகிய இரு தெலுங்கு திரைப்படத்திற்காக பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்கிறார். தெலுங்கில் அம்மம்மோ அம்மோ பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகி விருதையும் பெற்றிருக்கிறார். நித்யா மேனன் பாலிவுட் திரைப்படமான மிஷன் மங்கள் படத்தில் அக்ஷய்குமார், டாப்ஸி பண்ணு, சோனாக்சி சின்கா, வித்யாபாலன் மற்றும் பலருடன் நடித்திருந்தார். இந்த படத்தை ஜெகன் சக்தி இயக்கியிருந்தார் மற்றும் இஸ்ரோவின் செவ்வாய் சுற்றுப்பாதை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் விஞ்ஞானியாக நித்யா மேனன் நடித்திருக்கிறார். மேலும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா வாழ்க்கை வரலாற்று படமான தி அயன் லேடி படத்தில் நித்யா மேனன் ஜெயலலிதாவாக நடித்துள்ளார். மேலும் இந்த படத்தில் நித்யா மேனன் வித்தியாசம் தெரியாத அளவிற்கு ஜெயலலிதா தோற்றத்தில் இருக்கிறார். தற்போது வெளியாகியுள்ள தனுஷின் திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் நித்யா மேனன் நடித்துள்ளார். இந்த திரைப்படத்தில் நித்யா மேனனின் நடிப்பு பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது.